இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அப்கமிங் இயர்ஸ் என்ன மாதிரி ஜாப் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கும், அந்த ஜாப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இருந்தே நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் மெயின் ஜாப் கட்டான ஒன்றுமே அவங்களோட இன்கம் கட் ஆகிட்டு, ஃப்யூச்சரில் டிமாண்டில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருந்தே லேர்ன் பண்ணோம்னா, நம்மளோட மெயின் ஜாப்புக்கு நம்மளுக்கு அல்டர்னேட்டிவ் ஏர்னிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கோப்பாக இது இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 12 டிமாண்டிங் ஜோனில் இருக்கிற கரெக்டான ஒரு ஜாப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பிலீவ் மீ, இந்த ஜாப் இன்னைய வரைக்குமே ரொம்ப டிமாண்டாக தான் நம்மளோட சொசைட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்கிற இந்த 12 ஜாப்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸை நீங்கள் எடுத்து அதில் மாஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா, அப்கமிங் இயர்ஸ் கோவிட் மாதிரி நிறையா சுச்சுவேஷன் வரும்போது கூட உங்களால் சர்வைவல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 12 ஜாப்ஸில் உங்களுக்கு என்ன ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ அந்த 12 ஜாப்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங்னா ஒரு இதை பார்த்து நம்ம எழுதுறதில்ல, டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறது தான் காப்பி ரைட்டிங். டெக்ஸ்ட் மீன்ஸ் ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, வேர்ட்ஸை வச்சுமே அந்த ஹோல் ப்ராடக்டை அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் காப்பி ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது, அவங்க ஒரு ஆட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த ஆடு தான் காப்பி ரைட்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஆடில் அப்படி என்ன இருந்துச்சுன்னா, கேன்சர் கியூர் ஸ்மோக்கிங். இந்த வேர்டை அவங்க எதுலேருந்து காப்பி அடித்தாங்கன்னா, நம்ம எல்லா வீட்டுக்குமே தெரியும், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும். ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ண ஆடில் என்ன இருந்துச்சுன்னா, கேன்சர் கியூர் ஸ்மோக்கிங், கேன்சர் வந்துச்சுன்னா உங்களால் ஸ்மோக் பண்ண முடியாது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கோஃபில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ப்ரிண்டரில் வந்து இங்க் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரலாக வாங்கி உள்ளே நம்ம அதில் ஆட் பண்ணுவோம், என்னென்ன கலர் வேணுமோ அதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த எக்கோஃபில்ங்கிற ஒரு கம்பெனி, அவங்க ஒரு ஆடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த காப்பி ரைட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, வாட் ஆர் மிக் ஃபார் இஃப் யூ டோ நாட் ஹாவ் சி. அந்த இங்கை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க முடியாது. அந்த ப்ரிண்டரில் இங்கு ஊற்ற வேண்டிய அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம அதில் என்ன கலர் அதில் நம்ம ஆட் பண்ணமோ அந்த கலராகவே மாறிடும். இதை தான் அவங்க சொல்ல வராங்க, நம்ம அதில் இங்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கலரை பார்க்கவே முடியாது. இதுதான் அவங்களோட காப்பிரைட் ஆட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலே த மோஸ்ட் ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம், த எக்கனாமிஸ்ட். இந்த நியூஸ் பேப்பர் அவங்க ஒரு காப்பிரைட் ரிலேட்டடாக ஒரு ஆட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நெவர் ரீட் த எக்கனாமிஸ்ட். இந்த வேர்ட்ஸ் கீழே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஏஜ்டு 42. இதுதான் நம்ம இந்தியன் நியூஸ் பேப்பர்லேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆடுன்னு இன்னைய வரைக்குமோ இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் காப்பிரைட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா, அப்கமிங் இயர்ஸ் 2022-2023 இந்த ஜாப் ரொம்ப டிமாண்டாகவே இருக்கும். இப்போயுமே இந்த மாதிரி காப்பிரைட் எழுதுறதுக்கு இந்த ஜாப்பில் ரொம்ப டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, பப்ளிக் ஸ்பீக்கர். முந்திலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு நல்லா ஒரு 40-45 ஏஜில் ஒருத்தவங்க பேச வராங்கன்னா, அந்த ஊரில் உள்ள மொத்த வெறும் கூடிய அந்த ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போலாம் இன்டர்நெட், யூடியூப், டிவி அந்த மாதிரி வர்றனால இந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் நவடேஸ் என்ன எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. முந்திலாம் ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அதோட டிமாண்ட் அதிகமாகவே வந்துட்டு, ஏன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து நல்லா தைரியமாக பேசிடுவாங்க. ஆனால் ஒரு 100-150 பேருக்கு முன்னாடி நின்று பேசுகிற தைரியம் ரொம்ப பேர்த்துக்கு இப்போ இல்லை. நீங்கள் கேட்கலாம், அப்படி 150 பேர்த்துக்கு முன்னாடி பேசுறதுல என்ன இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி நின்று பேசலாம் அப்படின்னு. ஆனால் எவ்ரி இயர்லேயுமே ஆப்பிள் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தும், அந்த ஈவெண்ட்டை அவங்க ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு அவங்க அதை நடத்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப பேரை கூட்டி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அவங்க முன்னாடி நின்று தான் அந்த ஒரு லான்ச்சே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சரோ ஒருத்தர் முன்னாடி நின்று நம்ம அதை கன்வே பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்டோ இல்லாட்டி அந்த விஷயமோ அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக போய் அவங்கள ரீச் ஆகும். ஸோ அப்கமிங் டேஸில் பப்ளிக் ஸ்பீச்சர்ஸ் அதிகமாகவே டிமாண்ட் ஜோனில் இருப்பாங்க. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களால் நல்லா பேச முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது உங்களோட ரெண்டாவது ஸ்கில்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் எக்ஸல் நாலேஜ்.
ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபண்டமெண்டல் கால்குலேஷன், எல்லாத்துக்குமே பேசிக் இந்த எக்ஸல் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இவ்வளோ பெரிய ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, உலகத்தில் பெரிய பெரிய கணக்கு வழக்கெல்லாம் சிம்பிளாக இந்த எக்ஸலில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஒரு கம்பெனியில் 1000 ஒரு 100,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாலுமே அவங்களோட சேல்ரி, அவங்களோட என்டையர் டேட்டாவும் சிம்பிளாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான எக்ஸலை பற்றி நம்மளுக்கு தெரியலனா நம்மளுக்கு ஒரு மெயின் ஜாப் போனதுக்கப்புறம் நம்ம ஜாப் இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ பேசிக் ஃபஸ்ட் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எக்ஸல் நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃபார்முலாஸ், ஒரு எக்ஸலை யூஸ் பண்ணி மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் ஃபுல்லாமே இந்த எக்ஸல் ஸ்டார்டிங் இந்த எக்ஸலை ஃபண்டமெண்டலாக கரெக்டாக அவங்க படிச்சிருப்பாங்க. இன்னே வரைக்குமே எக்ஸல் ஃபுல்லாக தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம எக்ஸ்பெஷலி நம்மளோட தமிழ்நாட்டில் எக்ஸலை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மிகப்பெரிய டிமாண்ட் சோனில் தான் எக்ஸல் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உங்களோட 3வது சாய்ஸாக வச்சுக்கோங்க. 4th வந்து வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்னா வெப்சைட் கிரியேஷன். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம்னா அது நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் தான் நம்ம அதை ரொம்ப நேரம் ரீட் பண்ணுவோம், இல்லாட்டி பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி இப்போது நூற்றுக்கணக்கான வெப்சைட் டே பை டே கிரியேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கிரியேட் ஆன வெப்சைட்லேயுமே நிறையா எரர்ஸ், ட்ரையல் அண்ட் எரர் அதிக மாதிரி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்னே நிறையா வேக்கண்ட் வந்து நிறையா ஜாப்ஸ் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வெப்சைட் கிரியேட் ஆகிட்டுருக்கோ அவ்வளோ தூரம் அந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ 4வது ஸ்கில்லாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் வச்சுக்கோங்க. 5வது ரொம்ப முக்கியமானது, எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ வெப் டெவலப்மெண்ட்னா கோடிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும், இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அவங்க இருந்தால் தான் அதை பற்றி பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா காமனாக எல்லா வேறாலையும் இதை பண்ண முடியும். என்னென்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிகள் இந்த கொரோனா பீரியடில் க்ளோஸ் பண்ணாலுமே இப்போ அடுத்தடுத்து இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வேத்துட்டதாக அது இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் நீங்களும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக வந்துடும். ஹை டிமாண்டிங் ஜோனில் தான் இந்த ஜாப் இன்னை வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாகவே வந்துடும். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை 5வதாக நீங்கள் வச்சுக்கோங்க. 6th ஃபேஸ்புக் ஆட்ஸ். இப்போ எல்லா பேருமே யூடியூப், கூகுள் சர்ச் பண்ணுறாங்க, ஈவன் தோ ஃபேஸ்புக்லேயும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஜாப் வேணும்னா ஃபேஸ்புக்லேயே இப்போ நிறைய ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் ரிப்பேர் பண்ணணுன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அந்த லொக்கேஷன் கரெக்டாக வராது. பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் என்னோடய இன்னர் சர்க்கிள் தெரியும், என்னோடய ஏரியாவில் எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்குது எல்லாமே அது டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நான் சர்ச் பண்ண ஒன்றுமே அந்த ஆட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆட்ஸ் வருதுன்னா அந்த ஆட்ஸை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும்ல. ஸோ இந்த ஒரு ஜாப்புமே ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு ஜாப். இது என்னென்னா அந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. எஸ்இஓ மீன்ஸ் நம்ம அடிக்கிற கீவேர்ட்ஸை பொறுத்து நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதெல்லாம் அது வந்து சர்ச் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் டிமாண்டிங் ஜோனில் என்னென்ன ஜாப் அப்கமிங் இயர்ஸில் இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் என் வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா சம் கீவேர்ட்ஸ் நான் போடுற கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கீவேர்ட்ஸ் வரும், அது என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்குமே ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் ஃபோனில் அவங்க அதிகமாக என்ன வேர்ட் டைப் பண்ணுறாங்களோ அந்த வேர்டு தான் அவங்களோட டைப்பிங்லேயே அது வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வேர்டெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே நிறைய டீம்ஸ் வந்து இப்போ இருக்கிறாங்க, ஆனால் ஃப்யூச்சரில் இன்னமும் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்இஓ பற்றி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட். ஆப் டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் எல்லாம் டெய்லி அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, அப்லோடும் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும்னு அந்த இருக்கிற ஆப்புமே அதை வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் போனால் தான் இந்த ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்லில் இந்த ஆப் டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் என்னென்னா யூஎக்ஸ் டிசைன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், சைக்காலஜிக்கலாக ஒருத்தவங்களுக்கு இந்த டிசைனில் இருந்தால் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறதும் யூஎக்ஸ் டிசைன். இதை வந்து ஆப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்பில் வந்து அதோட ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், பேக்ஹெண்ட் எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட டிசைன், கலர் எல்லாமே இந்த யூஎக்ஸில் வந்துடும்.
ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த யூஎஸ் டிசைடாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது நல்ல ஸ்கோப்பில் டிமாண்டிங்கில் தான் அப்கமிங் இயர்ஸில் இருக்குது. ஏன் யூஎஸ் டிசைன் தான் டிமாண்டிங் ஜோனில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அதில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். எல்லாராலையும் அந்த யூஎஸ் டிசைன் பண்ணிட முடியாது. ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனால் க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால தான் அது டிமாண்டிங்கில் அதிகமாக இருக்குது. நீங்கள் அமேசான் ஆப்பையும் எடுத்துக்கோங்க, ஃப்ளிப்கார்ட் ஆப்பையும் எடுத்துக்கோங்க. அது ரெண்டு டிசைனுமே நீங்கள் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு யூஎஸ் டிசைனோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து கோடிங். கோடிங் சாஃப்ட்வேர் படித்தவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பண்ணணும், ஐடி பீப்புள் தான் பண்ணணும்னா இல்லை. சிவில் மெக்கானிக்கில் இருக்கிறவங்களே கோடிங் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் சிவில் படித்தவங்களுக்கு கொரோனா பீரியடில் வேலையே இல்லை, லாக்டவுனால் அவங்களால வெளியே போய் வேலை பார்க்க முடியல. பட் ஆனால் ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. சிவிலில் உள்ளவங்க ஆர் மெக்கானிக்கல் இந்த மாதிரி அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த கோடிங்கும் படித்து வச்சுட்டா அவங்களுக்கு அவுட் சைட் ஜாப் இல்லைனாலுமே அவங்களுக்கு ஒரு ஜாப் அவங்க கையில் இருக்கும். ஸோ கோடிங் பற்றி நீங்கள் படிக்கிறதையும் சைடு பை சைடு சேர்த்துக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நான் ஒரு டிமாண்டிங் ஜோனில் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ரெண்டு சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, சோசியல் அட்வர்டைஸ்மெண்ட். இருக்கையிலே மோஸ்ட் பவர்ஃபுல் டிமாண்டிங் ஜோனில் உள்ளதுனா இந்த ஜாப் தான், அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஈஸியாக கொடுத்துட முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சும்மா ஒரு தூக்கி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் டிவியிலே பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆட்ஸ் எல்லாமே அந்த பொருளை நம்ம வாங்கணும் தூண்டணும்னா அந்த பொருள் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேறு அந்த டீமில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சோசியல் மார்க்கெட்டிங், சோசியல் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஈவன் நீங்களுமே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் போய்ட்டு இன்னொருத்தட்ட போய்ட்டு எனக்கு என்னோடய கம்பெனியை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பண்ணிட போகிறீங்க. ஸோ சோசியல் மார்க்கெட்டிங்கை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. த லாஸ்ட் ஒன், ஃபோட்டோஷாப். ஒரு ஃபோட்டோஷாப்பை வச்சு நம்ம வந்து என்னனாலும் பண்ணிட முடியும். யாருனாலும் மார்க்கிங் பண்ணுவாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவலை நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் காட்ட முடியும். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கற்று வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டில் டிசைனில் ஆரம்பித்து உங்களால் ஒரு பெரிய ஆடி கார்டு பேனர் டிசைன் வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோஷாப் இஸ் த லாஸ்ட் ஸ்கில். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 12 ஜாப்லேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப் இல்லாட்டி ரெண்டு ஜாப் நீங்கள் சைடில் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா 2022-2023 இந்த ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த 12 ஏதாச்சும் ஒரு ஜாப் நான் எடுத்து பண்ண போகிறேன், நான் இது வந்து எனக்கு பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.